கட்சியில் வந்துட்டு ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்குது. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க சீட்டை ரொம்ப தூரம் தான் போட்டுட்ருப்பாங்க, கிட்ட யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. அவனுக்கு வந்து மேலே வந்து உழுறானுங்களே, அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? அவன் யார்கிட்ட கேட்குறான்? கேட்கறதே கிடையாது, அவன் இஷ்டம் போல் வந்து இடிச்சிட்டு போகிறான். என்கிட்ட அந்த மாதிரி வழக்கு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும்போது அந்த பொம்பளைய அப்படி தான், அவளுக்கு ஏதாவது சலுகை கொடுக்கலான்னா உடனே நம்ம கை வச்சோம் தொட்டோன்னு சொல்லிடுவா. பல பேரை உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர் போயிட்டு அவன் எவ்வளோ சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிருப்பான், அப்போ அவனை அப்படி தானே சாகடிக்கணும்? இப்போது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் போயிட்டு அந்த பாத்ரூமில் வந்துட்டு அவன் கேமரா வைக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக இன்னொரு லேடியோட துணை இருக்கணும். அவன் என்னை இச்சையோடு பார்த்தான், என்னை திரும்ப திரும்ப அவன் பார்க்குறான்னு ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாலே கையை வெட்டணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி தான் மிகப்பெரிய தலைவர்களாக இந்திரா காந்தி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் நிறைய இன்னும் விஜயசாந்தி அவர்கள் போன்றவர்களும் வந்திருக்காங்க. அவங்களும் இதே பிரச்சனைகளை ஆரம்ப காலத்தில் சந்திச்சிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி நெருக்கடிகள்லாம் இருந்தது மேடம்? இல்லை, இன்னைக்கு சின்ன வந்துட்டு ஒரு ஒரு அதாவது கட்சியில் வந்துட்டு ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ஹராஸ்மெண்ட் இருக்குது. இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே போகும்போது இப்போ மேடம் இந்திரா காந்தி இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுறானுங்க, ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர்கிட்ட கிட்ட போகிறதுக்கு பயப்படுறான், ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பேக்ரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ சோனியாம்மா இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரியங்கா அம்மா இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பயப்படுறானுங்க, ஏன்னா அவங்கள்ட்ட பவர்ஸ் இருக்குது, அவங்கள போய் இடிச்சிட்டு கிடக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க சீட்டை ரொம்ப தூரம் தான் போட்டுட்ருப்பாங்க, கிட்ட யாரையுமே சேர்க்க மாட்டாங்க, அவங்க தொடுவானுங்கன்றதுக்காகவே செய்ய மாட்டாங்க. அந்த அதை நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்றைக்கி கனிமொழி மேடம்லாம் அவங்க ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கிறாங்க, அதனால் தொடர்றதுக்கு கச்சப்படுறான். இப்போ சாதாரணமாக நம்ம போய் ஒரு உறுப்பினராக சேர்ந்தால் அழகாக தொடரானுங்க, எவனாலும் தொடறான். அப்போ அரசியல்லையும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றதை விட அவன் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, மேலே வந்து உழுறானே, பின்னாடி கண்ணு வச்சிருக்கிறதே இல்லையே நம்ம, அவன் ஏன் வந்து உழுறானே தெரியலையே. இப்போ நம்ம தலைவர்கிட்ட போய் நிற்கும்போது அவங்க லேடி போகிறாங்களேன்னு ஒதுங்க மாட்டேங்கிறானுங்களே, அவனுக்கு வந்து மேலே வந்து உழுறானுங்களே, அதில் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? அவன் யார்கிட்ட கேட்குறான்? கேட்கறதே கிடையாது, அவன் இஷ்டம் போல் வந்து இடிச்சிட்டு போகிறான். இடிக்கிற பயில நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் இடிக்கிறானே நம்ம எங்கெங்க வந்து இரும்பு கவசமா போட்டுட்டு போக முடியும்? பின்னால வரான், முன்னால வரான், சைட்ல வரான், எங்க வந்து இடிக்கிறானே தெரியாம இடிச்சிட்டு இருக்கானுங்களே. நம்ம அந்த கூட்டத்துக்குள்ளதான் போக வேண்டியிருக்குது. இப்ப போலீஸ்லாம் அப்படி கிடையாது, போலீஸ்லாம் எங்க அதிகாரிகள்லாம் அப்படிலாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு எங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணுவாங்க, கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் அப்படிதானே இருக்குது, ஆனா இந்த அரசியல்ல மட்டும்தானே இவ்வளவு அநாகரிகமா இருக்குது. நீங்க டிவிலெல்லாம் பாக்கல, எல்லா பெண்களையும் வந்துட்டு ஹராஸ் பண்றாங்களே, எல்லா பெண்களும் எடுத்துட்டு அடிக்கிறாங்க, சடையை பிடிச்சி இழுக்கிறாங்க, நல்லதான் டிவியில நீங்களாம் பாக்குறீங்களே. இந்த கேரளா நடிகைகள் வந்து பாலியல் பலாத்காரத்தை இப்பதான் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு வருஷமும் அவங்க அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்களும் இப்ப சொல்லல, எப்பயுமே சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய இங்கேயும் அப்பப்ப வந்துட்டு சொல்லிட்டு தானே இருக்காங்க. அப்பப்ப ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி எப்பயுமே அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே மீட்டுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கான தீர்வு என்ன மேடம்? இப்போ தருமபுரியில 13 குழந்தைகள், ஏன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மா தைரியமா சொல்ல வரும்போதுதான் ஈவன் டீச்சர்ஸ் கூட ஐயோ ஸ்கூல் பேர் கேட்டுடும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டீச்சர்ஸும் முன் வரல பாருங்க குழந்தை சொல்லும் பொழுது. இப்போ அப்பா அம்மா தைரியமா போய் சொல்லும்போது எல்லா குழந்தையும் சொல்லுது, அவன் என்ன தொட்டிருக்கான் என்ன தொட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவன் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறான், எதுக்கு பண்றான் அவன் சூசைடு? இது தேவையா? இது ஒரு மெச்சூர்டான ஆளு, ஒரு என்சிசிக்கு தலைவராக இருந்து பெண் பிள்ளைகளை அவனை நம்பி கொடுக்குறாங்க, அவன் போய் பிள்ளைகளை இப்படி பாலியல் சீண்டல் கொடுத்தான்னு சொன்னா அப்ப யாரை நம்பி குழந்தைங்களை வந்துட்டு அனுப்புவாங்க பெற்றோர்கள்? அதனால இன்னைக்கு டீச்சர்ஸும் வந்துட்டு அலட்சிய போக்கு காட்ட, உங்க ஸ்கூல் பேர் கெடுதுன்னா அப்போ ஒரு குழந்தைங்க வந்துட்டு அதே மாதிரி ஹராஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு உள்ளாகணுமா? அதை பார்த்துட்டு இருப்பாங்களா டீச்சர்ஸ்? அவங்களே இப்போ அக்யூஸ்டா வராங்கல்ல. இதே மாதிரி கிருஷ்ணகிரியை தொடர்ந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அந்த ஆசிரியர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காரு, அவங்க வெளியே சொல்லலை. ஒரு கட்டத்தில் வந்து அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமையில் வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு ஒரு குழு அமைக்கும் போது தான் அந்த குழு உரிமைகள் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவர் எனக்கு தொடர்ச்சியாக எங்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே பாலியல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தவர், அவர் எப்படி மறுபடியும் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாராக போடுறாங்க? அந்த குழந்தைங்களோட வருங்காலம் இன்னும் பாதிக்கப்படாத
அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். ஒரு பாலியல் வந்துட்டு ஒரு வழக்கில் குற்றவாளியை போய் ஒரு ஜாமீனில் வராரு, அவரை வந்துட்டு எப்படி இவங்க சஸ்பெண்ட் ஆனவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எப்பயுமே வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு முடிந்து அவர் அக்யூட்டல் ஆனாதான் வந்துட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணி அவருக்கு வேலை கொடுப்பாங்க. ஒரு சஸ்பென்ஷன் பீரியடில் எப்படி அவர் வேலைக்கு வராரு, மறுபடியும் எப்படி அவர் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லையே. அந்த மாதிரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அவர் டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி கேஸ் வந்துட்டு அக்யூட்டல் ஆச்சுன்னு சொன்னால் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணி வேலைக்கு எடுத்து வந்திருப்பாங்க, அப்புறம் அவரை வந்து போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம போடவே கூடாது. அப்படியே போட்டாலும் எங்கேயாச்சும் ஒரு ரிமோட் உள்ள இடத்துல போய் ஒரு பாய்ஸ் ஸ்கூல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு டியூட்டியை கொடுத்து அவரை வந்துட்டு அவரை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர, இந்த மாதிரி மறுபடியும் குழந்தைங்கள்ட்ட அவரை சேர்க்கக்கூடாது. அதுக்கு வந்துட்டு நிர்வாகமும் வந்துட்டு நடவடிக்கை எடுத்து அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிடணும். அந்த மாதிரி ஆட்கள்லாம் மறுபடியும் எடுக்கக்கூடாது வேலைக்கு. இப்போ கேரளா திரையுலகத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நடிகைகள் வந்து முன்னாள் நடிகைகள் இன்னாள் நடிகைகள் வந்து இதே பிரச்சனையை சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை கூதாகரமாக வெடிக்கும் போது இவங்களாம் வெளியில் வராங்க. அன்னைக்கு நடந்த பிரச்சனையை அன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க. என்ன தயக்கம் அவங்களுக்கு? இல்ல, யாருக்கு தயக்கம்? இப்ப வந்து நடிகைகளுக்கு இல்ல, எல்லா பெண்களுக்குமே ஒரு தயக்கம் தான். இப்ப தனக்கு ஒரு பாலியல் தொந்தரவு ஒருத்தன் கொடுத்துட்டான்னா அது வந்துட்டு தன்னோட வாழ்க்கை போயிடும். கணவர் ஒரு மாதிரி நினைப்பாரு, இல்ல கணவர்கிட்ட சொன்னா ஒருவேளை அவரு போய் ஏதாவது புறவோக்க ஆயிட்டு வெட்டிக்கிட்டு போயிட்டாரு, பெரிய சண்டை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இப்ப அண்ணன் அப்பா இல்ல கணவர்கிட்ட சொன்னா அவங்க ஏதாவது பாதிப்புக்குள்ளாயிடுவாங்களோ, அந்த மாதிரி வந்துட்டு பயப்படுறது பெண்கள். அதே மாதிரி மானம் போயிடும், நம்மளை கேவலமா இன்னும் ஒரு பெண்கள் சொல்லிடுவாங்க. இல்லட்டா அதே மாதிரி தான் சில சமயம் ஆபீஸ்ல பெண்கள் ஹராஸ் பண்றாங்க ஆபீசர்ஸ் சில சமயம் சொல்லும் போது, என்கிட்ட அந்த மாதிரி வழக்கு வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரும்போது அந்த பொம்பளையா அப்படிதான், அவளுக்கு ஏதாவது செலவு கொடுக்கலன்னா உடனே நம்ம கை வச்சோம் தொட்டோம்னு சொல்லிடுவா அப்படின்னு அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாம் ஆண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு அந்த பெண்ணை இழிவா பேசிருவாங்க. அந்த மாதிரியும் நடக்குது. இப்போ இதுக்கு என்னதான் மேடம் தீர்வு? இந்த சொசைட்டியில் பெண்கள் வந்து தொடர்ச்சியாக இதே மாதிரி, ஏன்னா காலங்காலம் தொட்டு இதே பிரச்சனை தான் பயக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஸ்ட்ராங்கான நடவடிக்கை என்ன எடுக்கணும்? ஸ்ட்ராங்கான நடவடிக்கை சட்ட ரீதியான்னு சொன்னால் ஃபாரின்ல இருக்க மாதிரி தான். ஒரு பெண்ணை பார்த்தாலே அவன் கண்ணை நோண்டிடணும். அவன் என்னை இச்சையோட பார்த்தான், என்னை திரும்ப திரும்ப அவன் பார்க்குறான்னு ஒரு பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாலே அவன் கண்ணை நோண்ட வேண்டியதான். இல்லைன்னா அவன் கையை வெட்டணும், கை தொட்டால் கையை வெட்டணும். ஜனநாயக நாட்டுக்கு பொருத்தம் இல்லட்டுனா ஜனநாயகம் சொல்லிட்டு ஒரு பிஜி டாக்டர் அந்த டாக்டர் போய் அவங்களுடைய கிளாஸ் ரூம்ல வந்துட்டு தூக்கம் தன் அறியாமலே வந்துருச்சுன்னு படுத்திருக்கிற பெண்ணை போய் ஒரு பொறுக்கி கேடி, அவனுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த கேடி போய் எத்தனை சித்திரவதைப்படுத்தி அந்த பொண்ணை அணு அணுவா சாகடிச்சிருக்கான். ஒரு பிஜி ஒரு பல பேரை உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர் போயிட்டு அவன் எவ்வளவு சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சிருப்பான், அப்ப அவனை அப்படித்தானே சாகடிக்கணும். அப்பதானே மித்தவனுக்கு பயம் வரும். அவனை ஒரு கையை வெட்டணும், ஒரு நாளைக்கு காலை வெட்டணும், அந்த மாதிரி எப்படி அந்த குழந்தைய வந்துட்டு சாகடிச்சிருப்பான்? எவ்வளவு துடி துடிச்சு செத்து போயிருப்பாங்க. அது அந்த தண்டனை அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். அப்ப ஜனநாயகம்ங்கிறது வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு கொல்றதுக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய குற்றவாளி வந்துட்டு அவ்வளவு சித்திரவதைப்படுத்து எந்த முகாந்திரமும் இல்லாம கொல்றான், அவனுக்கு என்ன ஜனநாயகம் வேண்டியிருக்கு? அவனுக்கு என்ன சட்டம் வேண்டியிருக்குது? அவன் நிரூபிக்கப்பட்டா அவனை வெட்டுங்க, அவனை கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா கொல்லுங்க. அவனுக்கு ஒரே அடியா தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது. அவன் அந்த குழந்தைய எப்படி கொண்டானோ அப்படிதான் கொல்லணும். அவனுக்கு என்ன ஜனநாயகம் வேண்டியிருக்கு, சட்டம் வேண்டியிருக்குது? கைது செய்யப்பட்ட அந்த நபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் காவல்துறையில இருந்து ஒரு தன்னார்வலரா வாலண்டியரா ஒர்க் பண்ணிருக்காரு மேடம். காவல்துறையில இருந்த ஒருத்தரே வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு எப்படி துணிஞ்சாரு? அவர் யாராச்சும் இருக்கட்டும், ஒரு பெண் ஒரு ஆண் தான், அவன் ஒரு மிருகமா தான் பார்க்க முடியும். அவன் காவல்துறையா இருக்கட்டும், வேற எந்த துறையா இருக்கட்டும், அவன் வந்துட்டு ஒரு பெண்ணை, அதுவும் ஒரு டாக்டரை, ஒரு பொறுக்கி, எந்த தகுதியும் இல்லாதவன், அந்த குழந்தைய தூங்கும் போது அவளை சித்திரவதைப்படுத்திருக்கான்னு சொன்னா, அப்ப அவனுக்கு என்ன வந்து காவல்துறை, அவனுக்கு என்ன அந்த மிருகத்துக்கு என்ன வேண்டி கிடக்கு, அவனுக்கு என்ன தகுதி பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவனை கொல்லணும் இல்ல, அவனை முச்சந்தில வச்சு அடிச்சே கொல்லணும். அது பெண்கள் கையாலே கல்லெடுத்து அடிச்சே கொல்லணும் அவனை. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அந்த உடல் குறாய் அறிக்கை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேர் சேர்ந்து அந்த கற்பழிப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா மேடம்? ஏன்னா ஒருத்தரை தான் கைது பண்ணியிருக்காங்க, இன்னும் விசாரணை தான் போய்கிட்டு இருக்குது. அது மெடிக்கல் ரிப்போர்ட்ல தெரியுமே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து சயின்ஸ் படி வந்து டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய உடற்கூறு ஆய்வுல டெஸ்ட் பண்ணும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவர்னு சொன்னா தெரியுமே. ஒரு நபருக்கு உள்ள மாதிரி பிளட் இன்னொரு நபருக்கு இருக்காதுல்ல, அந்த மாதிரி. அதனால வந்துட்டு டாக்டர்ஸ் தான் அதை சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறவங்கள புலன் விசாரணையில இப்ப சிபிஐல கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா சிபிஐ ஆபீசர்ஸ் தான் அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் அதே பனிஷ்மெண்ட் தான்.
இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சம்பவம் நடந்திருந்தா நம்ம அதை இவ்வளோ தூரம் பெருசாக பேச மாட்டோம். மருத்துவமனைக்குள்ளேயே நடக்குதுன்னா அப்போ மருத்துவமனைகள்லாம் போதிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதா அந்த சூழ்நிலை? அதாவது எங்கேயோ ஒரு இடம்னு சொன்னால், இப்போ ஒரு ரிமோட் இடத்துல ஒரு பெண்ணு தனியாக போகும்போது தனியாக மாட்டிக்கிறா, அப்போ வந்துட்டு அவளால் ஒரு ஆளை சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் ஒரு மருத்துவமனையில் அப்படிங்கும்பொழுது எந்த அளவுக்கு வந்துட்டு அவன் ஒரு போதையோடு இருந்தான்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு அவன் வந்து தன்னோட சுய நினைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, அவன் ஒரு பெண்ணாக தான் பார்க்குறான், அந்த பெண்ணு படுத்திருக்கிறது தான் பார்த்துருக்குறாங்க தவிர, ஆனா அவன் வந்துட்டு ஒரு சுயநடைவோட இருந்து இப்ப பணத்திட்ட கூட வந்து ரேப் பண்றாங்களே, ஈவன் ஹாஸ்பிடல்ல ஈவன் பணத்துக்கிட்ட ஒரு பெண் பணத்துக்கிட்ட கூட ரேப் பண்றான்னு சொல்றான், பாலியல் அந்த உணர்வோட அந்த பணத்தை வந்து ரேப் பண்றான்னு சொல்றான். அப்ப ஒரு பெண்ணுன்னு பார்க்கும்போது அவன் அந்த காம உணர்வோடு தானே அவனுங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வேற ஏதோ வந்துட்டு அவன் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போயிருக்கான் போல் இருக்கே. கத்தக்கூடாதுங்கிறதுக்காக ஒருவேளை வாயை பிடிச்சு அமுக்கி இருக்கலாம், தொண்டையை பிடிச்சு நெரிச்சிருக்கலாம், அது அந்த பயத்துல கூட அந்த பெண்ணை அவன் கொண்டிருக்கலாம், அப்புறம் பிறகு பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கலாம். அதனால வந்துட்டு ஒரு தவறு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஒரு பயம் வந்துடும்ல, அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க கத்துவாங்கல்ல, அப்ப கூட வாயெல்லாம் மூடி இருக்கலாம், அதனால அவங்க மூச்சு அடைச்சி இறந்து போயிருக்கலாம், இல்ல கழுத்து பிடிச்சி நெரிச்சிருக்கலாம். ஒரு ஒரு ஆணோட பிடியில இருந்து அந்த ஸ்ட்ரென்த் அவங்களால விடுவிச்சுக்க முடியாம இருந்திருக்கலாம், அவங்க ரெசிஸ்ட் பண்ணி அவங்களால தப்பிக்க முடியாம இருந்திருக்கலாம். அந்த அளவுக்குல அவன் வந்துட்டு கொண்டிருக்கான் அந்த பெண்ணை. அது அது அவன் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி வர வந்தானே, அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கூடலாம் நல்ல பழக்கத்துல இருந்து அங்க வந்துட்டு ரவுண்ட்ஸ் பண்ணும்பொழுது ஏதாவது பிரச்சனைகள் வரும்பொழுது அவன் போலீஸோட சேர்ந்து கூட வந்துட்டு உதவி செய்து தான் இருந்திருக்கான். அதனால எல்லா வார்டுக்கும் அவன் போயிட்டு வந்தவனா தான் இருக்கிறான், அவனுக்கு எல்லா ஏரியாவும் தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது அவனுக்கு. இல்லை இது ஒரு பொதுவான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கற்பழிக்க கூடியவன் வந்து இந்த அளவுக்கு கொடூரமா காலை விரிச்சு மார்பிள்ள குத்தி பல கண்ணெல்லாம் பிதுக்கி இந்த மாதிரி கொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எதுக்காகனா அந்த பெண்ணுக்கு அந்த ஆஸ்பத்திரியை பற்றிய பல ரகசியங்கள் தெரியுது தெரிஞ்சிருக்குது, அதனால திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை, இது கற்பழிப்பு ஒரு காரணமாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நீங்க தான் சொல்றீங்க, பல பேர் வந்து சேர்ந்து கற்பழிச்சான் அந்த உடலுக்கு ஒரு ஆய்வுலன்னு சொல்றீங்க, அப்புறம் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த பெண்ணை வந்து சித்திரவதைப்படுத்தி சின்ன பின்னமா கொலை பண்ணான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அந்த மோட்டிவ் வந்துட்டு அதுக்கு காரணம் வந்துட்டு புலன் விசாரணையில தானே தெரியும். இப்ப நம்ம போய் அது ஒரு பிரசம்ஷன் பண்ண முடியாதுல்ல, இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, அது புலன் விசாரணை அதிகாரி தானே சொல்லணும். கடைசியா ஒரு கேள்வி மேடம், இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நீங்கள் சொன்னீங்க, இந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறுமி பலாத்காரம் பண்ணப்பட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு மருத்துவமனை ஏதோ ஒரு இடங்கள்ல நடந்தாலும், முதல்ல அந்த மருத்துவமனை நிர்வாகம் தன்னோட ஹாஸ்பிட்டல் பேரோ தன்னோட பள்ளி பேரோ கெட்டு போகக்கூடாது, வெளியே வந்து தெரிஞ்சால் அசிங்கம் மேரும் அப்படின்னு மூடி மறைக்கிறது தான் குறியாக இருக்கிறாங்களே. இதே மாதிரி ஒரு சம்பவம் அந்த நிர்வாகத்தையோட வீட்டில் உள்ள பெண்களுக்கு நடந்தாலும் இதே தான் பண்ணுவாங்களா? இல்லை அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போது வெளியில் வரக்கூடிய ஒரு எந்த பெண்களுக்கும் இவன் அப்யூஸ் பண்ணுறான், வெளியில் வர பெண்களை வந்துட்டு ஒரு சதையாக மாமிசமாக பார்த்து அந்த சதையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானே, ஆனால் தன்னுடைய அக்காவோ தங்கச்சோ தன்னுடைய அம்மாவோ இல்லை தன்னோட பெண்ணோ இன்னொருத்தன் தொட்டா அவனுக்கு எப்படி இருக்கும், அதையே நினைக்க மாட்டேங்கிறானுங்க மித்த பெண்களை அவன் வந்து தொடரவனுங்க. அதே மாதிரி இவன் டீச்சர்ஸாக இருந்தாலும் இப்போ தன்னுடைய பிள்ளையை வந்துட்டு ஒருத்தன் அப்யூஸ் பண்ணிட்டான்னா ஓகே பள்ளி நிர்வாகத்துடைய பேர் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, உடனே எந்த பள்ளியாக இருந்தாலும் சொல்லிட்டு இன்னைக்கு கேஸ் கொடுத்துருவாங்கல்ல. இப்போ வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த ஸ்கூலில் ஒரு பிள்ளை வந்து இறந்து போனாங்க, அதுக்கு வந்து ஊரே வந்துட்டு திரண்டு வந்து அந்த ஸ்கூல் அட்டாக் பண்ணாங்க. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு சூசைட் பண்ணாலா, அவ வந்து மர்டர் பண்ணாலா, இல்லை ரேப் பண்ணாலாங்கிறது ரெண்டாவது. ஆனால் ஒரு பிள்ளையை வந்துட்டு கொண்டுட்டான அந்த பள்ளி நிர்வாகம் அந்த பிள்ளையோட கவனிக்காமல் விட்டுட்டானுங்களே அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தில் தானே அந்த சக்தி ஸ்கூல் அட்டாக் பண்ணி அவ்வளோ பெரிய சேதத்தை கொண்டாந்தாங்க. அது எல்லாருக்கும் அது வந்துட்டு அந்த ஸ்கூலோடைய தாய் தகப்பன் மட்டும் அந்த பாப்பா ஸ்ரீமதியோட தாய் தகப்பன் மட்டும் அந்த வேலையை செய்யலையே, அந்த ஊரே சேர்ந்து தெரியாதவங்க கூட அந்த பிள்ளை மேலே ஒரு குழந்தையை கொண்டுட்டானுங்களேங்கிற ஒரு அந்த வெறியில தானே அப்படி பண்ணாங்க. அப்போ எல்லாருக்கும் அந்த வெறி வருதுல்ல. இப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு ஒருத்தனை வந்துட்டு அடிக்கிறாங்க இல்லை ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பமா தன்னுடைய பிள்ளையா இது தான் வீட்டில் நடந்ததாக நினச்சி தானே பண்ணுறாங்க. போலீஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் நம்ம வழிக்கு விழுந்துடுறாங்க இல்லை என்கவுண்டர்னு நம்ம கேட்கும்பொழுது அது தன்னுடைய வீட்டில் நடந்த தன்னுடைய பிள்ளைக்கு நடந்ததானு நினைக்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பிள்ளைக்கு நடந்ததா நினைச்சா ஏன் மித்த
பிள்ளைங்களை போய் அவன் தொட போறான். ரெண்டாவது அந்த ஸ்கூல் நிர்வாகம் ஏன் அதை மூடி மறைக்கணும்? அதே மாதிரி இன்னைக்கு கல்கட்டா மேட்டர் வந்துட்டு இன்னைக்கு எல்லாமே ஒரு டாக்டர் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் பொதுமக்கள் அவங்க பெற்றோர்கள் அந்த 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 மாதிரி டாக்டரா இருக்கக்கூடிய குழந்தைங்களோட பெற்றோர்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு போராட்டம் பண்றதுனாலதான் இவ்வளவு பெருசா அது தெரியுது. இல்ல உடனே வந்துட்டு அந்த கல்கட்டால இல்ல அந்த காலேஜ்லயே இந்த மேட்டர் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொன்னா நிச்சயமா வந்துட்டு நமக்கு எல்லாம் தெரிய போறதே இல்லை. அது ஒரு நியூஸா போயிருக்கும் கல்கட்டால. ஆனா இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் தான் பிள்ளையா நினைச்சு தான் பிள்ளைக்கு இப்படி ஒரு கொடுமை வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு தானே அவங்க நினைச்சு பார்த்தானே இவ்வளவு போராட்டம் பண்றாங்க. அதனால அதே மாதிரிதான் நினைக்கணும். ஆசிரியர்களா இருந்தாலும் சரி போலீஸா இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அரசாங்கமா இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்துட்டு சட்டங்கள் கடுமையா இருக்கணும். அந்த மாதிரி கைதிகளை வந்துட்டு அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவன் அவன் உடம்புல வந்துட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்த சித்திரவதை அவனுக்கு கொடுத்து கொல்லும் பொழுதுதான் மித்தமா அவன் பயப்படுவான். அதனால இதை மூடி மறைக்கிறதுக்கோ இல்லை இது அவமானம்னு நினைக்கிறதுக்கோ இல்லை பெருசா நடந்த பிறகு வெளியில வரும்பொழுது அந்த பிள்ளை கொலை பண்ண பிறகு நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா பிள்ளைங்களும் முன் வந்துதான் நம்ம சொல்லி ஆகணும். இல்லைன்னா மித்த பிள்ளைங்களும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைச்சா அந்த டீச்சர்ஸும் சரி அல்ல அந்த பள்ளி நிர்வாகமும் இல்லை மித்த அந்த கொலீக்ஸ் அந்த பசங்க படிக்கக்கூடிய படிக்க பிள்ளைங்களும் சரி ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னா கூட அவ போய் சொல்லலாம். இல்லை அப்பா அம்மாட்ட சொன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும். இல்லை போலீஸும் உடனே நடவடிக்கை எடுக்கணும். டீச்சர் சொன்ன உடனே அப்படியானு உடனே நடவடிக்கை எடுத்துடணும். அதை மூடி மடைக்கிறதோ இல்லை போலீஸ்க்கு நான் போக மாட்டேன்னு சொல்றதோ இது வெக்கக்கடான விஷயம்னு சொல்றதோ அவன் இதை மாதிரி பல பெண்கள் அவன் வந்துட்டு யூஸ் பண்ணனால தான் அந்த தைரியம் வருது. பல குழந்தைங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுத்தனால தான் அவனுக்கு அந்த தைரியம் வருது. அதனால முன் வரணும். முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வெளியில கொண்டாந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எல்லாரும் அதை சேர்ந்து வந்துட்டு நம்ம துணை புரியணும். மேம் இந்த ஆந்திராவில் நீங்கள் சொன்னீங்க இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பெண்கள் கழிவறையில் வந்து பாத்ரூமில் வந்து கேமரா வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த சாதாரண மாணவர்களால் மட்டும் அதை பண்ண முடியுமா? இதுக்கு பின்னால் வேற யாராவது இருக்கிறாங்களா? இல்லை இப்போது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் போயிட்டு அந்த பாத்ரூமில் வந்துட்டு அவன் கேமரா வைக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக இன்னொரு லேடியோட துணை இருக்கணும். ஏன்னா அவனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை அதுக்கு உடந்தையாக இருக்கலாம். ரெண்டாவது அந்த பள்ளி காப்பாளர் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு வேறு ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்டோ இல்லை கேமரா மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு தான் ஒரு முறை அந்த குழந்தைங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டி பார்க்கணும். அந்த ஏன்னா எல்லாரோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது ஒன்ஸ் இப்படி நடக்கும்பொழுது ஆனால் அவங்க வந்து நம்ம ஹாஸ்டலில் யார் வர அப்படி அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் அதை கண்டுபிடிச்சு தானே பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வாட்ச்மேன் இருக்காங்கன்னா அவங்க சுற்றி பார்க்கணும். வெளியில் ஏதாவது கேமரா எதுவும் வச்சுருக்காங்களா வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கேமரா மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த காப்பாளர் பள்ளி காப்பாளர் பார்க்கணும். அதே மாதிரி போலீஸ் ரவுண்ட்ஸ் போனால் விமன் போலீஸை வச்சு பார்க்கணும். அந்த பிள்ளைங்க குளிக்கும்போது இல்லை ட்ரெஸ் பண்ணும்பொழுது ஏதாவது கேமரா இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் பிளேஸில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ லாட்ஜஸில் போனாலும் நாங்களே பயமாக இருக்குது இப்போ ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. இப்போ நம்ம ஹோட்டலில் போய் தங்குறோன்னு சொன்னால் எங்கேயாவது கேமரா இருக்குதோன்னு இருக்குது. ஆனால் நம்மளும் அங்கே தான் அப்படி தான் குளிச்சுட்டு வரோம். நாங்களும் வந்துட்டு எவன் கேமரா வச்சிருக்கான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவன் எவன் எடுக்கிறான் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இருக்குது. அந்த அளவுக்கு இப்போ விஞ்ஞானம் அட்வான்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கேமரா வச்சு அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் எல்லா பெண்களுக்கும் இது நடக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துகிட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு மூலையில் கண்டுபிடிச்சாதான் வந்துட்டு நம்ம இப்படி நடக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அது வெளியில் தெரியும் போது. ஆனால் இப்போ நாங்களே இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் தங்குறோம் அவன் எந்த கேமரா வச்சிருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த அயோக்கியன்களெல்லாம் எடுத்த உடனே ஸ்லாட்டர் பண்ணணும். இந்த மாதிரி இப்போ அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த லாட்ஜஸ்க்கு அவனை அந்த ஓனரை கேஸை போடணும். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு வேலைகள் பண்ணாதான் வந்துட்டு சிவியராக பனிஷ்மெண்ட் பண்ணாதான் வந்துட்டு இவனுக்கு அடங்குவானுங்களே தவிர இதை வந்து லீனியண்ட்டாக விட்டுட்டு ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம்னா அது அன்னையோட நியூஸ் மாதிரி போயிட்டு அதை அப்படியே விட்டுட்டு டைல்யூட் பண்ணிட்டு அந்த கேஸை போகிறது அர்த்தமே கிடையாது. இது வந்துட்டு எல்லா குடும்பத்துலேயும் எல்லா பெண்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப சீரியஸாக தான் நம்ம பார்க்கணும் இந்த கேசஸ்லாம். சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளையும் அநியாயங்களையும் ஒரு சக பெண் காவல் அதிகாரியாக நீங்கள் வந்து அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ.